ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தாமே அவருடைய ஆவியானவரால் புதி பலத்தால் உங்களை நிரப்புவாராக. அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அப்போஸ்தலர்களை பார்த்து அவர் சொன்ன இறுதியான, அதே நேரத்தில் உறுதியான ஒரு கட்டளை, நீங்கள் எருசலேமை விட்டு புறப்பட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். என்ன அந்த வாக்குத்தத்தம்? யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அது. இறுதி நாளில் எல்லோர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம். ஆண்டவர் இயேசு மனிதகுலம் முழுவதற்குமாக அவர் பாவத்தை சுமந்து, சாபத்தை சுமந்து, மனிதகுலத்தின் சாவை சுமந்து தன்னை ஜீவபலியாய் கொடுத்ததின் விளைவு கிறிஸ்துவின் ஆவியானவர் இந்த உலகில் ஆண்டவர் இயேசுவை எந்த ஒரு மனிதன், அவன் எந்த ஜாதியானோ இனத்தானோ தேசத்தானோ விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவனை முத்திரை போடுவார், அவனை மறுரூபப்படுத்துவார். இதைத்தான் எபேசியர் முதல் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும்போது. பார்த்துருக்கலா, சத்திய வசனம் உங்களுக்கு எதற்கு பிரசங்கப்படுகிறது? கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசிகளாய் நீங்கள் மாறுவதற்காக. அப்படி நீங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசி ஆகும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, என்ன வாக்குத்தத்தம்? எல்லோர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்படுகின்றீர்கள். இந்த யூடியூப் வழியாக நீங்கள் கேட்டு இப்பொழுது விசுவாசிக்கும் பொழுதே ஆவியானவர் உங்களை தொடுவார். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தேவ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் போது ஆவியானவர் உங்களை தொடுவார். ஆவியானவர் உங்களை தொடும் பொழுதுதான் நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள், நீங்கள் பரிசுத்த மனுஷர்கள் ஆவீர்கள், நீங்கள் விடுதலை பெற்ற மனுஷர்களாக மாறுவீர்கள், நீங்கள் விசுவாசத்தின் சந்ததிகளாக மாறுவீர்கள், நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக மாறுவீர்கள், நீங்கள் மேலானவைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாக மாறுவீர்கள். ஆகவேதான் பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை நம்மையும் உணர்த்துகிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது என்ன? அன்பானவர்களே, சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தோம். ஒரு சீஷன் அவரை தெரியாது என்று ஆபத்து வேலையில் மறுதளித்தான். ஒரு சீஷன் இதோ இயேசு உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்காமல் சந்தேகப்பட்டான். ஒரு சீஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு எத்தனை எதிர்ப்பு வந்த போது கூட ஒரு ராஜ்யமே எதிர்த்தது. பேதுரு இயேசுவின் பலத்தால் எலும்பி நின்று சாட்சி சொன்னார். பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பு பேதுரு ஒரு வேலைக்கார இடத்துல இயேசுவை மறுதளித்தார். ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அவர் விசுவாச தைரியத்தோடு கூட இயேசுவை ஆண்டவர் என்று அவர் உறுதியோடு சொன்னார். ஆம், இன்றைக்கு அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த விசுவாச தைரியம், அந்த பரிசுத்த தைரியம், அந்த தேவ ஜபத்தின் தைரியம் நமக்குள் வரும். மேன்மைகளை ஆவியானவர் காணும்படி செய்வார். ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. தேவனே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த பூரண விடுதலை உண்டாகட்டும், அந்த பரிபூரண விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திற்கு ஒவ்வொருவரும் சாட்சியை எழும்பக்கூடிய புது பலத்தை இவர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.